ஸ்வேதா வந்திருக்கா போல. அந்த குள்ளச்சி பேரை சொல்லாதீங்க மிஸ்டர், உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்குது. இல்லை மிஸ்டர், போய் சமாதானப்படுத்திட்டு என்ன சமாதியில் தள்ளி விட்டு வேணா போய் அவளை சமாதானப்படுத்துங்க. மானங்கட்டு 100 வருஷம் வாடுறத விட மானத்தோட 100 செகண்ட் வாழணும்னு நினைக்கிறேன். நான் சரி, அப்போ வீட்டில் சொல்கிற மாதிரி நான் சந்தியாவே கட்டிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைக்காது மிஸ்டர். நீங்கள் அவளை சமாதானம் பண்ணுறதும் கரெக்டு, போங்க. மிஸ்டர், நீங்கள் சமாதானப்படுத்துறதுல நான் 10 வருஷத்தில் மாமா ஆகணும். இப்பவே மாமா மாதிரி தான் பேசுகிறீங்க. தேங்க்யூ மிஸ்டர். எனியல் ஒரு புளிப்பு வேணாம், ரொம்ப க்யூட்டாக பேசுகிறேங்க. ஏய் ஸ்வே, ஏய் ஸ்ட்ரீட்டா பிட்டா ஸ்வேதா, செம்மையாக இருக்க போல. சீ, என் மேலே செம்ம கோமா இருக்க போல. என்ன எதுவும் பேச மாட்டேன்ற, சாரி ஸ்வேதா. நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்ணம். என்ன ஸ்வேதா, நீ இவ்வளோ அழகாக கோவப்பட்ட, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பெண்டு கீழே இருக்க வாசம்? இந்த பாரு ஸ்வேதா, நான் வேணா உங்க சரி விடு, நான் பார்க்குறேன், பயப்படாத. ஆ வாசு, வீட்டுக்கு மேலே யாரும் இருக்காங்க? வீட்டுக்கு மேலே வீட்டுக்கு மேலே யாரும் இருக்காங்க? ஸ்வேதா, முதல்ல கதை விடுறத நிறுத்து. உன்னால பாட்டி ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, அப்பா கொலவெறியில இருக்காரு. பட் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை கூட்டிட்டு போய் சமாதானம் பண்ணி வைக்கலான்னு வந்தா நீ என்கிட்டயே நடிக்கிற? நடிக்கலடி, நடக்கறதா சொல்றேன். இவ்வளவு சீப்பான ஆளா நீ? ஏய் ஸ்வேதா, இந்த அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல விடு. உன் பொய்யால உங்க அம்மாவை சாவடிச்சிடாத. எங்க அப்பா சொல்ற மாதிரி உனக்கு நெஞ்சமாவே பைத்து பிடிச்சிருச்சு. ஏய் ஸ்வேதா, நான் சொல்றது கேளு. இந்த வீட்டை கட்டிடாடு ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா. மேடம், என் ஜூஸ்ல ஐஸ் போட வேண்டாம், கோச்சுக்கிறாங்க, எனக்கு சளி அதிகமா இருக்கு. வாசுக்கு வேணா ஐஸ் போடுங்க. சும்மா காய்ச்சல் வர்ற மாதிரி காமெடி பண்ணாம நான் சொல்றதை கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேளுங்க. இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை நான் இந்த தண்ணியில போட போறேன். இது தண்ணி மேலேயே மிதந்துச்சுன்னா இந்த வீட்டுல பேய் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை
தண்ணியில முழுகிடுச்சுன்னு வெய்ய பேய் இருக்குன்னு அர்த்தம். போட போறேன். என்னது இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டா? இப்போ உங்களை பாடா படுத்துற இந்த வீடு ஒரு காலத்துல பாசமும் பந்தமும் நிறைஞ்ச வீடா இருந்துச்சு. சொந்தம்தான் தன்னுடைய சொர்க்கம்னு நினைச்சு வாழ்ந்து வந்தவர் தான் இந்த சங்கிலியாண்டவர். எல்லாரும் மாட்டேங்கிறாரு. என்னோட படுக்க வச்சுக்கிட்ட ஒற்றுமையா
அம்மாவும் அப்பாவும் தண்டை போடுறதுக்கு காரணமே நீங்க தான் பெருப்பா. நானா? நான் ரெடி செஞ்சேன். நீங்க ஏன் சாகாம இருக்கீங்க? நான் ஏன் சாகணும்? நீங்க ஏன் இன்னும் சாகாம இருக்கீங்க கேட்கிறேன். நான் ஏண்டா சாகணும்? நீங்க சத்தா தானே இந்த வீடு அம்மாக்கும் அப்பாக்கும் கிடைக்கும். பெரியப்பா நீங்க சத்தியவீங்களா?